தேகம் தியாகத்தின் எல்லையை மீறிய பிள்ளை திலீபனை பாடிட வார்த்தைகள் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய திருவுருவப் படம் தாங்கிய ஊர்தி கொக்கத்தொடுவாய் வந்தடைந்திருக்கின்றது.
கொக்கத்துருவாயிலே உணர்வுபூர்வமாக மக்கள் இன்றைய தினம் தற்போது அஞ்சலித்திருந்தார்கள். நாங்கள் தற்போது நின்று கொண்டிருப்பது இந்த மனித புதைகுழி தண்ணீர் குழாய் இணைப்பிற்காக வெட்டுகின்ற போது மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு பல எண்ணிக்கையான எலும்புக்கூடுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்ற இந்த மனித புதைகுழி அருகிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலிருந்து தியாக தீபம் திரிவரன் அவர்கள் 36 ஆண்டுகளுக்கு முதல் எண்ணிய கனவினைத்தான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். இந்த தேசம் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விடயங்களை சாட்சியாக வைத்து நாங்கள் போராட வேண்டும். ஒரு சர்வதேச பக்க சார்பற்ற நீதியின் மூலம்தான் இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மனித புதைகுழி இன்னைக்கு தோண்டப்படுவதும் நிறுத்தப்படுவதுமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கோருவது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையாக இருக்கலாம், இவ்வாறான மனித புதைகுழிகளாக இருக்கலாம், நிச்சயமாக ஒரு சர்வதேச நிபுணர்கள் கொண்ட குழுவால் ஆய்வு செய்வதன் மூலம்தான் இந்த மனித புதைகுழியில் கூட உண்மை என்ன நடந்திருக்கின்ற உண்மைகள் வெளிக்கொண்ட முடியும். மாறாக இங்கிருப்பவர்கள் இந்த விடயங்களை மூடி மறைப்பார்கள் என்ற விடயத்தை தான் நாங்கள் சந்தேகம் கொள்கின்றோம். ஆகவே ஒரு சர்வதேசம் இந்த விடயங்கள்ல பாரமுகமாயிருக்காமல் கரிசனை கொள்ள வேண்டும். இன்னைக்கு திலீபன் அவர்களுடைய நினைவணக்க நாளிலே 5ஆம் நாளிலே நாங்கள் சொல்லுகின்ற செய்தி, இந்த மனித புதைகளுக்கு முன்னால் என்று சொல்லுகிற செய்தி, எங்களுடைய உறவுகள் தான் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எங்களுடைய உறவுகள் தான் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள், சிங்கள அரச பயங்கரவாதத்தால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அதற்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சர்வதேசம் இந்த விடயங்களிலே அக்கறை செலுத்த வேண்டும், இந்த விடயங்களிலே கண்ணுற வேண்டும், ஒரு நீதியான விடயங்களை ஆய்வு செய்து தமிழர்களுடைய இந்த நீண்டகால நீதிக்கான ஒரு முடிவினை வழங்க வேண்டும் என்ற செய்தியினை இந்த மனித புதைகுழிக்கு முன்னால் நின்று சொல்லுகின்றோம். நன்றி.